வீட்லேயே பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம். கடையில் போட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மயிர் முட்டை சாப்பிடுவோம். இறப்பு ஆக மொத்தம் இன்னைக்கு நண்டிக்கு நல்லா பீட் பண்ணிட்டு எஜ்ஜு அந்த பிரெட்டோட எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு வேலையா போது சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு மஸ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஏன் ஓவர் டேஸ்டா இருக்குன்னு பார்த்தேன். இது போட்டேன் சீஸ் இல்லை சீஸ் போட்டு அதில் சில இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். நாங்கெல்லாம் காஃபி சாப்பிட்டு இருந்தோம், பிரெட் ஆம்லேட் வேற சாப்பிட்டு இருந்தோம். ஊருக்கு போகிறேன், எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு வந்தான். வந்தோடனே வந்து லைட்டாக ஏதாவது பனானா கேக் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சரி லைட்டாக சாப்பிட்டு ஒன்று சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு பனானா கேக் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பனானா கேக் நம்ம முன்னாடி சாப்பிட்டது அப்படி அது பனானா கேக் இல்லை, பனானா கேக் இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இன்னொரு கேக் சாப்பிட்டேன். அப்புறமா ஏதோ நெல்லிக்காய் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை சாப்பிட்டேன். சாப்பிடலாம் சாப்பிட்டோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தான் சாப்பிட்டேன். ஃபினிஷிங் டச் பிரெட் ஆம்லேட் விட்டு பிரெட் ஆம்லேட் வேற சாப்பிட்டுட்டு பாய் சொல்ல வந்தாங்களாம். இப்போ ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்ப போறேன்றான் சார். உள்ள போய் பில்ல பே பண்ணிட்டு கிளம்ப கிளம்பி ஓகே அப்புறம் ஒரு பிரெட் அவ்வளவுதான் பண்ணி சொல்ல போக இதுல இருந்து வர்ற போக இல்ல ஒரு குழந்தைய வந்து ஏமாத்திட்டாங்க.
சொன்னதுல அப்படியே டபுள்னா அண்ணன் போலீஸ் பிடிக்க வச்சிருவா போதானே அஞ்சு ரூபாவும் வந்து நம்ம பே பண்ணிடுவோம். அது நம்ம அதை விட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. வந்துச்சா போதுண்டா போதும் போதும்.